ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஐக்கிய இன்ஃபோடெக் சொல்யூஷன். நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ சம்டைம் நான் போடாமல் வச்சுருந்தேன், ஆக்சுவலாக வந்து வீடியோ எதுவுமே போடவே இல்லை. ஸோ ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ வரிசையாக ஒர்க்கு அந்த மாதிரி இப்போ கொண்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைம் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க போகிறேன். ஸோ டேலி ப்ரைம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம டேலி ப்ரைமுடைய அதை சொல்லுவாங்க, டேஷ்போர்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்து ஒரு சிலது மட்டும்தான். பட் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு F1 கொடுத்துட்டு ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ட்டு F1 கொடுத்துட்டு ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். முதல் இந்த கம்பெனியை செட் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புது கம்பெனி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இது லிஸ்ட் ஆஃப் கம்பெனி, லிஸ்ட் ஆஃப் கம்பெனி தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு பிளாங்காக இருக்கும். இப்போ நான் இப்போ தான் டேலி ஓப்பன் பண்ணுறேன். புது கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து புது கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நியூ கம்பெனி F3 கொடுத்துட்டு நியூ கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறீங்க. F3 கொடுத்துட்டு நியூ கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறீங்க. க்ரியேட் நியூ கம்பெனி. ஸோ முன்னாடி மாதிரி நம்ம வந்து கீ வச்சு யூஸ் பண்ணுற எல்லாமே இப்போ போயிடுச்சு, எல்லாமே நார்மல். சாரி, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மதுக்கு டச் பண்ணுறது, நாலு அதை மதுக்கில் சைடு ரைட்டு லெஃப்ட்டு மேலே அப் டவுன்னு நம்ம டச் பண்ணுவோம். இப்போ அப்படி கிடையாது. ஸோ கம்பெனி நேம், பனவு டெக்னாலஜி, இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரேடிங் கம்பெனி, இல்லைன்னா ப்ரைவேட் லிமிடெட், அந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ், இங்கே ஸ்டேட்டு கொடுக்கணும், இங்கே பின்கோடு, டெலிஃபோன், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் இங்கே வெப்சைட்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இங்கே 1 April 2022 புக் பிகினிங் ஃப்ரம். ஓகேயா? ஸோ என்டர் பண்ணிவிடுங்க. புக் பிகினிங் ஃப்ரம் இது, சாரி ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கில் அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ என்டர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கரன்சி சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிகிட்டே போயிடுங்க. என்டர். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே எஸ்ஸு நோன்னு கொடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். என்னென்ன நீங்கள் எஸ்ஸு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்வைஸ் டீட்டெயில், காஸ்ட் சென்டர், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அது இப்போ ஃப்யூச்சரில் அதாவது அடுத்து பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு நம்ம போக பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஓகேயா? ஸோ என்டர் பண்ணிகிட்டே போயிடுங்க. எக்ஸஸாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மோர் டீட்டெயில் ரைட் சைடில் இருக்குது, கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தோம்னா எக்ஸஸ் டீட்டெயில் எல்லாமே, பேண்ட் சின் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஓகே, இப்போ இது தேவையில்லை. ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது, அதை நம்ம செட் பண்ணலன்னு நினைக்கிறேன். செட் பண்ணவே இல்லை. ஸோ செட் பண்ணிவிடுவோம். ஓகே, செட் பண்ணியாச்சு ஒரு கம்பெனியை. செட்டுனா நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஷட் டவுன் பண்ணியாச்சு. அந்த இது லெஃப்டில் உங்களுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ இது உங்களுக்கு
எப்படி நம்ம வந்து கம்பெனி கோட் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டானது நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே மாஸ்டர் டேட்டா, மாஸ்டர்னு இருக்கு. ஸோ கிரியேட் ஆல்டர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், வவுச்சர்ஸ், டே புக், பேங்கிங் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உள்ளே போய் கொடுக்கறதெல்லாம் இல்லை, இங்கேயே எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ முதல் எடுத்தோன்னா கிரியேட் போங்க. லெஜருக்கு, கரன்சி இருக்கு, வவுச்சர் டைப்ஸ் இருக்கு, ஸ்டாக் குரூப்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கு, ஒரே இடத்துலேயே எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லெஜர். ஸோ லெஜரில் போயிட்டு இங்கே தான் நம்ம கிரியேட் பண்ணோம். லெஜரில் என்னென்ன கிரியேட் பண்ணணும், மொத்தம் நான் ஒரு 5 ஸ்டெப்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல். கேபிட்டல்னால் என்ன? நாம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண கையில் இருக்கிற முதல் தான் கேபிட்டல். இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் போய் சேரும் ஆண்டரில். ஸோ என்டர் பண்ணிகிட்டே போயிடுங்க. அடுத்து இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இது பேங்க் அக்கௌண்ட்டு, என்னுடைய அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்கன்னா கொடுத்துக்கலாம். பேங்க் நேமு, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்டர் பண்ணிகிட்டே போயிடுறேன். ஓகேயா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஆஃபீஸ் ரெண்ட்டு. ஸோ இது இந்த ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கிறது வந்து ரெண்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அஃபிஷியலாக நம்ம செய்த ஆஃபீஸ் ரெண்ட்டு, சேலரி இந்த இது ஃபுல்லாக வந்து ஆஃபிஷியலாக வர்றதால உங்களுக்கு இன்டெரக்ட் வரும். ஸோ டைரெக்டாக நம்ம சில இது செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகே? ஸோ இங்கே இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட்டு வேணுமா, இன்வாய்ஸ் ரவுண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நாட் அப்ளிகபிள்னா அப்படி விட்டுடுங்க. இன்வாய்ஸ் ரவுண்டு போன கொடுக்கணா ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் கொடுத்துட்டு இங்கே ஒன்று லிமிட், அவ்வளோதான், என்டர் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்து சேலரி, இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இபி பில், இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அப்படியே கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ, கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேயா? ஸோ மொத்தம் 3 இது கிரியேட் பண்ணியிருக்கேன்னா. ஓகே, எஸ்கேப். ஸோ இப்போ என்ன செய்யப்போனா, டிஸ்பிளே மூவ் ரிப்போர்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஸோ லெஜர் வைஸில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வேணா ரைட் சைடில் பாருங்கள், F5 இருக்கா? F5 ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம், இல்லை. ஓகே, ஸோ நம்ம இன்னும் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே வந்து எதுவுமே, அதாவது எந்த அமௌண்ட்டும் வரலை, அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலை. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதை க்ரியேட் பண்ண இடத்துல போயிட்டு லெட்ஜருக்குள்ளே போகிறேன். பேஜ் ஆப் கொடுங்க, பேஜ் ஆப். ஸோ சேலரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, ஸோ இந்த இடத்துல வேணா உங்களுக்கு ஈஸியான இடத்துல சொல்கிறேன், மல்டி லெஜர் இல்லை. ஸோ முன்னாடி மல்டி லெஜர் இருந்துச்சு, இப்போ மல்டி லெஜர் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, லெஜருக்குள்ளேயே போங்க. ஸோ பேஜ் ஆப் கொடுங்க. சேலரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுங்க சும்மா. இது வந்து நீங்கள் அதை யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் பேலன்ஸ், வந்து லெஜரை வச்சு ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறது நான் சொல்லியிருக்கேன், அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா நார்மல் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். இது வந்து ஒரு 8000. பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், 2 lakhs. கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவி வில், கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ நான் 5 லேக்ஸ் கேபிட்டல் வந்து 5 லேக்ஸ் கையில் வச்சுருக்கேன். அதில் 2 லட்சத்தை வந்து நான் பேங்க்குக்கு போட்டேன். ஓகேயா? ஸோ 5 லேக்ஸ் கையில் வச்சுருக்கேன், அதில் 2 லேக்ஸ் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன். இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. சாரி, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பண்ணும், ட்ரையல் பேலன்ஸில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் என்ன செய்யறேன், டிஸ்பிளே மோ ரிப்போர்ட்ஸில் போங்க, ட்ரையல் பேலன்ஸில் போனீங்கன்னா ரிஃப்ளெக்ட், அதாவது அந்த ட்ரையல் பேலன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கீழே டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னு இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து, அதாவது என்ன, எக்ஸஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத காட்டும். ஏன்னா நாம் வந்து பண்ணது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒன்று தான், ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணி லெட்ஜரில் லாஸ்ட், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸில் செக் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இது இந்தது பார்த்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே கைஸ், ஸோ என்னோடய சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், பார்ப்போம், பை.